கிரிக்ஜிப் பார்த்து கொண்டிருக்கும் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியா வித் ஸ்ரீலங்கா தேர்ட் ஓடிஏ வந்து பாத்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கு. சோ கண்டிப்பா இந்தியாவோட பேட்டிங் நீங்க பாக்கல அப்படின்னா ஒரு பயங்கரமான விஷயத்த மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லலாம். எஸ், விராட் கோலியோட அனதர் செஞ்சுரி. போன வருஷத்தோட எண்ட்ல இருந்து அவருக்கு என்ன ஆனிச்சுன்னு தெரியல, கண்டினியூஸா வந்து பாத்தீங்கன்னா வெறும் செஞ்சுரி அடிச்சிட்டு இருக்காரு. ஏசியா கப்ல இருந்தே நம்ம ஒரு பழைய விராட் கோலியை பாத்துக்கிட்டு இருக்கோம் தான், அதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. சோ இன்னைக்குமே வந்து அதுக்கு விதிவிலக்கா ஏதாவது ஒரு ஒரு செஞ்சுரி ஒன்னு அடிச்சிருக்காரு. ஸ்ரீலங்கா எஸ் ஆப்வியஸ்லி வந்து நல்ல ஒரு பவுலிங் டீம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் ஆனா நொறுக்கிட்டாருங்க போட்டு, கிட்டத்தட்ட 166 ரன், அதுவும் வந்து 110 பால்ல 13 ஃபோர் 8 சிக்ஸ், 150 ஸ்ட்ரைக் ரேட்ல அந்த கடைசி ஒரு 40-50 ரன் அவர் அடிச்ச விதம் அப்படிங்கிறது வந்து சாதாரணமா இல்ல. ஒரு T20 ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. ரீசென்ட் டைம்ஸ்ல தான் எதுக்கு விராட் கோலி T20ல இருந்து தூக்குனீங்கிற பேர்லாம் வந்து இருந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்துல இவர் இப்படி ஒரு இன்னிங்ஸ் விளையாடுறப்போ எப்பா வேற லெவல் பா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருந்துச்சு. 74th செஞ்சுரி வந்து பாத்தீங்கன்னா விராட் கோலி அடிச்சிட்டாரு அப்படின்னு வந்து சொல்லலாம். பொதுவாகவே விராட் கோலி பொறுத்த வரைக்கும் அவர் எப்படிப்பட்ட டைமிங் பிளேயர் அப்படிங்கறது தெரியும். ஏன்னா அவர் வந்து பெரிய ஸ்ட்ரென்த்தாலாம் அடிக்க மாட்டாரு, பட் அந்த பால டைமிங்கா வந்து கிளிக் பண்ணுவார். அதுதான் அவரோட ஒரு மிகப்பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அவர் விளையாண்ட விதம் வந்து ஒரு மாதிரி ஒரு கடைசி ஒரு ஒரு 40-50 ரன் அவர் அடிச்ச விதம் அப்படிங்கிறது வந்து ஒரு சூரியகுமார் யாதவ் பார்த்த மாதிரி இருந்துச்சு. அது மாதிரி சூப்பரா எல்லா சைடுமே விளையாண்டாரு. பட் இன்னொரு விஷயம், விராட் கோலி அப்படிப்பட்ட பிளேயர் தான், டக்குனு அவரால் ஸ்கோர் எங்க இருந்து வேணாலும் எங்க வேணாலும் எடுத்துட்டு போக முடியும். அவரோட ஸ்ட்ரைக் ரேட் அந்த அளவுக்கு நமக்கு இருக்குன்னு ஆல்ரெடி காட்டியிருக்காரு. ஆவரேஜ் எக்கச்சக்கமா வந்து வச்சிருக்காரு, கிட்டத்தட்ட ஓடிஐல வர 57 ஆவரேஜ் வச்சிருக்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. அப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான இன்னிங்ஸ் விளையாண்டிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட இந்தியா வந்து 390 ரன், 5 விக்கெட்டுக்கு 50 ஓவருக்கு அப்படின்னு வந்து சொல்ல முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேஸ்மரைசிங் இன்னிங்ஸ் வந்து அவர் வந்து விளையாண்டு கொடுத்துட்டு போயிருக்காரு. இட்ஸ் டெஃபினெட்லி இந்த வருஷம் ஓடிஐ வேர்ல்டு கப் இருக்கு. ஸோ அதனால வந்து ஒரு பெரிய ஹோப் வந்து நம்ம இந்தியன் டீம் மேல வைக்கணும். ஏன்னா இந்தியாவில் வேற நடக்குது அப்படிங்கிறதுனால இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு சின்ன 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 ஸ்டெப்பா தான் வந்து இருக்கு. பட் ஆனா இப்போ ஒரு மிகப்பெரிய கேள்வி ட்விட்டர் லெவல்ல எல்லாத்துலயுமே எழுப்பப்பட்டிருக்கிறது என்னன்னா, எதுக்கு விராட் கோலி வந்து இதுல இல்ல, லைக் T20 இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தான். பட் T20 வந்து அவர் நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன், அவர் வந்து பாத்தீங்கன்னா டிராப் பண்ணப்படல, அவர் வந்து கொஞ்சம் வந்து ரெஸ்ட் மாதிரி தான் பண்ணிருக்காங்க. ஏன்னா நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு தான் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. விராட் கோலியோட இந்த ஃபார்ம் மேபி அவர் மறுபடியும் T20 எடுத்துட்டு வரதுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ரீசன் அமையும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஓடியை விளையாட்டும், டெஸ்ட் ரொம்ப நல்லா விளையாட்டும் அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்கு. ஏன்னா ரெண்டு முக்கியமான விஷயங்கள் இந்த வருஷத்துல காத்திருக்கு, மூணுன்னு கூட சொல்லலாம். ஏசியா கப் ஒன்று, அதுவும் ஓடியை, வேர்ல்டு கப் ஒன்று, அதுவும் ஓடியை, அதுக்கப்புறம் பார்டர் கவாஸ்கர் டிராஃபி, அது வந்து பாத்தீங்க அப்படின்னா டெஸ்ட். இதெல்லாம் இல்லாம ஒரு வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வேற மேபி நம்ம ஃபைனல் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இவ்வளவு ஒகேஷன்ஸ் இந்த வாட்டி இருக்கு அப்படிங்கிறதுனால விராட் கோலி அதுல தான் ஃபோக்கஸ்டா இருப்பார் அப்படின்னு யோசிக்கிறேன். பாப்பா வெயிட் பண்ணி உங்களோட கருத்து இதை பத்தி என்ன மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் தி வீடியோ ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஜிப். கொஞ்சம் லீவ் ஹாலிடேஸ் அப்படிலாம் இருக்கிறதுனால கொஞ்சம் வீடியோஸ் கண்ணுவா போட முடியல, பட் வீடியோஸ் கண்ணுவா வரும்.